அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சுல்தானாஸ் ஹாப்பி ஸ்பேஸ். இன்றைக்கி ஒரு சூப்பரான சிக்கனில் கபாப் ரெசிபி எப்படி செய்ய போகிறோன்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஃபெயிலே ஆகாது, நோ ஃபெயில் கபாப் ரெசிபி தான் இன்றைக்கி நான் காட்ட போகிறேன். நான் காட்டின மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே எப்படி நான் பண்ணேனோ அதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கள். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு ஒரு ப்ராசஸர் பவுலில் 1/2 kg கிட்ட போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேங்க. போன்ஸ் எதுவுமே இல்லை, பார்த்திங்கன்னா தெரியும். போன்லெஸ் சிக்கன் 1/2 kg எடுத்திருக்கேன். அதுக்கு நம்ம வந்து வெங்காயம் ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். வெங்காயத்தை நம்ம எப்படி போட போகிறோன்னா, தண்ணி எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு வடிகட்டி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு நம்ம குறக்குறன் வெங்காயத்தை மிக்சரில் போட்டு குறக்குறன் அரைச்சி எடுத்துகிட்டு அதை வடிகட்டிக்க போகிறோம். நம்ம அப்படியே போட்டோன்னா வெங்காயத்துள்ள தண்ணி விட்டு விட்டு நம்மளுக்கு அது கபாப் பிடிக்க வராமல் போயிடும். ஸோ நம்ம தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துட்டு அது அந்த வெங்காயத்தை தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம் நம்ம சிக்கனில். நீங்களும் இதே மாதிரி பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா, எக்ஸஸாக இருந்த வாட்டர் எல்லாமே நம்ம எடுத்தாச்சு வெங்காயத்துலேருந்து. நான் ஒரு 4 வெங்காயம் எடுத்திருக்கேங்க, சின்ன சைஸ் வெங்காயம் 4 எடுத்திருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா எக்ஸஸான வாட்டரும் வெளியில் வந்துருச்சு. இப்போ இந்த வெங்காயத்தை பார்த்திங்கன்னா உதிரி உதிரியாக இருக்கும். இதை நம்ம அப்படியே ப்ராசஸர் பவுலில் சிக்கன் கூட ஆட் பண்ணிக்க போகிறோம். எல்லா வெங்காயத்தையும் ஆட் பண்ணிட்டேன். இனி அடுத்த இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். 6 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், 1 கை அளவு புதினா எடுத்திருக்கேன், 1 கை அளவு மல்லினா கழுவி எடுத்து வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் கிட்ட மிளகாத்தூள் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் ஃபுல்லாக கரம் மசாலா, அப்புறம் காஷ்மீரி ரெட் சில்லி 1/2 டீஸ்பூன் சின்ன டீஸ்பூனில் எடுத்திருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவு தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் எடுத்திருக்கேன். கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா எடுத்திருக்கேன் ஒரு ஃப்ளேவருக்காக. அது கூடவே நம்மளுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துட்டு இதை நம்ம இப்போ ப்ராசஸர் பவுலில் மூடி அதை சுற்றி எடுத்துக்கலாம். நீங்கள் வேணும்னா சில்லி ஃப்ளேக்ஸ் கூட ஆட் பண்ணலாம். காரத்தை வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, குறைவாயோ இல்லை கூடையோ. இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அது சுற்றுறது பாருங்கள், ஃபுல்லாக சாப் பண்ணி அப்படியே மேஷ் பண்ணிடும். நம்மளுக்கு தனியாக கறியை மின்ஸ் பண்ணி தான் வாங்கணும் அப்படின்ட்டு அவசியமே இல்லை, சாப்பரில் போட்டாலே மின்ஸ் ஆயிரும். இதை நீங்கள் மிக்சரில் கூட இதே மாதிரி எல்லாத்தையும் ஆட் பண்ணி நீங்கள் செஞ்சிடலாங்க. இப்போ நீங்கள் அப்படி தண்ணியாக இருக்குது அப்படின்ட்டு மிக்சர் தண்ணியாக இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அது கூடவே பிரெட் க்ரம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே நான் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதையும் நம்ம ஒன்றா போட்டு ப்ராசஸர் பவுலில் சுற்றி எடுத்துக்க போகிறோம். சுற்றி எடுத்தாச்சு பாருங்கள், அது அப்படியே உருண்டு மாவு மாதிரி நம்மளுக்கு திரண்டு வந்துருச்சு. அப்படியே சூப்பராக நம்மளோட சிக்கன் மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ நான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி பவுல்லேருந்து எல்லாத்தையுமே எடுத்துட்டேன். சூப்பராக இருக்கும், ரொம்ப ஈஸியான ரெசிப்பிங்க, ரொம்ப ஹார்ட் ஒர்க்லாம் தேவையில்லை. எல்லா மிக்சரையும் நீங்கள் ஒன்றா போட்டு அப்படியே சுற்றி எடுத்துட்டு உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இதை நான் ஒரு 10 நிமிஷம் கிட்ட ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துருக்கேன் மூடிட்டு. இது பார்த்திங்கன்னா என்கிட்ட ஸ்கியூவர்ஸ் வந்து ஏர் ஃப்ரையரில் கொடுத்த அட்டாச்மெண்ட்லேயே இருக்குது, நான் அதில் தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். இது ஏர் ஃப்ரையரோட பாஸ்கெட்டு, நம்ம அதை ஷேப் பண்ணி இந்த பாஸ்கெட்டில் வச்சு தான் ஏர் ஃப்ரையரில் வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த ஏர் ஃப்ரையர் பாஸ்கெட்டில் நான் ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்புறம் கையிலையும் லைட்டாக ஆயில் தடவிட்டு நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துட்டு அந்த கம்பியில் வச்சு நல்லா அமுக்கி அமுக்கி அழுத்தி அழுத்தி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி லாங்காக நம்மளுக்கு கபாப் சீக் கபாப் ஷேப்பில் கிடைக்கும். நீங்கள் வேணும்னா ரவுண்ட் ஷேப்பாக தட்டி வடை மாதிரி கூட நீங்கள் ஆயிலில் கூட பொரிச்சிக்கலாம். இதில் ஏர் ஃப்ரையரில் பார்த்திங்கன்னா ஆயிலே தேவை இருக்காது. நான் அப்படியே தான் இப்போ டைரெக்டாக நான் வைக்க போகிறேன். ஒரு சொட்டு ஆயில் கூட நான் அதில் வைக்கலை. இப்போ நான் ஆல்ரெடி ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன் ஏர் ஃப்ரையரை, அதுக்குள்ளே நம்ம வச்சிடலாம் கபாப்ஸை. இப்போ நான் 20 மினிட்ஸ்க்கு டைமர் செட் பண்ணியிருக்கேன். நம்ம இன்பிட்வீன் பாஸ் பண்ணி அதை எடுத்துட்டு நம்ம திருப்பி விட்டுட்டு திருப்பி வைக்க போகிறோம். பாருங்கள் உள்ளே ரெடி ஆகிட்டுருக்கு. அதுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா மீதம் இருக்கிற மிக்சரையும் நம்ம ஷேப்பாக பண்ணிக்க போகிறோம். உங்களுக்காக நான் ரவுண்டாகவும் தட்டி காட்டியிருக்கேன் வடை மாதிரி. இப்போ பார்த்திங்கன்னா நான் குட்டி குட்டி கபாப்ஸாகவே நான் செஞ்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எடுத்துட்டு ரொம்ப சூடாக இருக்கும், ஸோ கவனமாக எடுக்கணும். எடுத்துட்டு இப்போ நான் லைட்டாக அது மேலே ஆயில் ப்ரஷ் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பட்டர் கூட லைட்டாக ப்ரஷ் பண்ணிக்கலாம். ஆயிலோ பட்டரோ எது வேணாலும் ப்ரஷ் பண்ணிவிட்டு லைட்டாக இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டுட்டு நம்ம பாஸ் பண்ண இடத்துலேருந்தே திருப்பியும் நம்ம ஏர் ஃப்ரையரை ஆன் பண்ணிக்கலாம். திருப்பி உள்ளே வச்சுட்டு, உள்ளே வச்சாச்சு. 10 மினிட்ஸில் நான் ஸ்டாப் பண்ணியிருந்தேன், திருப்பி அதே டைமர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டேன்.
மிச்சம் இருக்கிற மிக்சர்லேயும் நான் இந்த மாதிரி குட்டி குட்டி கபாப்ஸை ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதையும் நம்ம இப்போ உள்ளே வச்சு எடுக்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா நான் வடை மாதிரி தட்டி ஆயிலில் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணலாம் அப்படின்றதுக்காக உங்களுக்கு காட்டுறதுக்காக செஞ்சேன். இப்போ நம்மளோட கபாப் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதில் ஆயிலே நிற்காதுங்க. நம்ம வேணும்னா லைட்டாக ப்ரஷ் பண்ணுறது தான், அதில் உள்ள கொழுப்பு எல்லாமே வடிஞ்சு அப்படியே கீழே இறங்கிரும். சூப்பராக நம்மளோட கபாப் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சட்னி நான் ஏற்கனவே ஒரு ரெசிபி மட்டன் கபாப் ரெசிபி அன்னைக்கு சட்னி பண்ண ரெசிபியும் போட்டிருக்கேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு, ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. நீங்களும் இந்த கபாப் ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட ரெசிபி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருந்தது ரெசிபி, நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.